சினிமாவில் எல்லாம் தெரிஞ்ச சகலகலா வல்லவனாக வளம் வந்தவர் தான் டி ராஜேந்தர். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி சிம்புவும் நடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் சினிமாவில் இருக்க எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்காரு. இயக்குனராகவும் மன்மதன் மற்றும் வல்லவன் போன்ற சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியிருக்காரு. மறுபடியும் சிம்பு எப்போ படம் இயக்குவார்னு எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்காங்க. சமீபத்தில் இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் கூட சிம்புவை மறுபடியும் படம் இயக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இது கூடிய சீக்கிரமே நிறைவேறும்னு எதிர்பார்க்கலாம். சிம்புவோட உடல் எடையை வச்சு அவரை கிண்டல் அடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கடந்த முறை வந்த ஊரடங்கு மூலமாக தன்னோட உடல் எடையை மொத்தமாக குறைச்சி மறுபடியும் மன்மதன் வல்லவன் காலகட்டங்களில் இருந்த அதே சிம்புவாக மாறி வந்துட்டார். அதே போல் முன்னாடி மாதிரி தயாரிப்பாளர்கள்கிட்ட எந்த பஞ்சாயத்துமே செய்கிறதில்ல. இந்த காரணமாகவே மறுபடியும் சிம்புவோட கை நிறைய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது படங்களை சொன்னேன், அந்த வகையில் அடுத்ததாக இயக்குனர் ராம் படம் மிஸ்கின் கூட ஒரு படம் நடிக்கிறாருன்னு ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் அந்த படம் தகவல் வந்ததோடு சரி, அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. அதே போல் கேவி ஆனந்தோட கதையில் ஏஜிஎஸ் தயாரிக்கிற ஒரு படம், ஆனால் இந்த படத்தை இயக்க போகிறது யாருன்றது தான் தெரியலை. பத்து தல திரைப்படம், அதுபோக கௌதம் மேனன் இயக்கத்தில் நதிகளிலே நீராடும் சூரியன் அப்படின்னு ஏகப்பட்ட திரைப்படங்களை சிம்பு கைவசம் வச்சிருக்காரு. அதே போல் ஏற்கனவே வெங்கட் பிரபு மற்றும் சிம்புவோட கூட்டணியில் உருவாகி இருந்த மாநாடு திரைப்படமும் ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. திரையரங்குகள் எப்போ திறக்கப்படுதோ அதை பொறுத்து ரிலீஸ் தேதியை அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. மறுபடியும் சிம்பு பிஸியான நாயகனாக வலம் வர ஆரம்பிச்சிட்டாரு.